நீங்க எது கொடுத்தீங்களோ அந்த காரியத்தை சொன்னால் அந்த காரியம் கொடுங்க ஐயா.
அப்போ இச்சை அடக்கம் வேண்டும். இச்சை அடக்கம் இல்லாவிட்டா நான் இப்படிதான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு இந்த ரோமரை ஒன்றாம் அதிகாரத்துல இருபதாம் வருஷத்துல நீ வாசி பார்த்தீங்கன்னா விரும்ப அவங்க மந்தமாயிருக்கார்கள். சிந்திக்கிற தன்மை இல்ல. அதை போல இருக்குமையான யாருக்கு நஷ்டம்? ஆளுக்கு நஷ்டம் கிடையாது, எனக்கு தான் நஷ்டம். உயிரோட இருக்கும் பொழுது வருவாய் இருக்கும் போதே பொன்னாடியோட மதிப்பாட்டுங்க, புதுசா நம்ம மதிப்பாட்டுங்க, புதுதாக மதிப்பாட்டுங்க. இப்போ இதுல ஆபரேஷன் ஆகி போச்சு, பிறந்து போட்டிருக்காங்க, இப்போ செத்து போன கண்டிக்காக பாருங்க. ஒரு வேலையும் செய்ய முடியாது, வேலை கடினமா வேலை செய்யறது, எதுவும் தூக்க முடியாது, வைக்க முடியாது. இந்த இருதய பிரச்சனை எப்படி தெரியுமா, ஹார்ட் அட்டாக் சொல்றாங்க தெரியுமா, அதுடைய வேதனை தெரியுமா, எனக்கு வந்தது கிடையாது, எனக்கு வராது, நான் ஜெபம் பண்றேன், வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது, யாருக்கு வரக்கூடாது. நம்ம ஆண்டு பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும், அவர் பிரியமான ஆகாரங்களை நம்ம சாப்பிடணும், நம்ம பிள்ளைகளை பிள்ளைகளை காண வேண்டும், நீடித்த நாட்களை வாழ வேண்டும். ஆனால் ஒரு ஹார்ட் பிரச்சனை உடைய ஹார்ட் அட்டாக் உடைய ஒரு ஆள் சொன்னாரு, பாஸ்டர் ஹார்ட் அட்டாக் என்ன தெரியுமா கேட்டார். எனக்கு தெரியாது ஐயா, எப்படி இருக்கும். நீங்க நடந்து போகும்போது உங்க முட்டு கை வந்து ஒரு செவத்திலேயோ ஒரு ஒரு தூண்லேயோ ஒரு இருமுறையோ அடிச்சுனா கரண்ட் ஷாக் சத்தம், அது அது உண்மை இல்லையா. நம்ம நடந்து போகும்போது நம்முடைய கால் பெருவரத்து ஒரு கல் அடிச்சுனா வலிக்கும், அதெல்லாம் உண்மை இல்லையா. கடப்பாறை சொல்லுவாங்க, இரும்பு துண்டு கடப்பாறை எடுத்து இழுத்துவோம், இருதயத்தில் இழுத்து அடிச்சா எப்படி வலிக்கும். அதை அதிக வேதனையா இருக்கும். கடப்பாறை கம்பி எடுத்து இழுத்து நெஞ்சில் அடிச்சா எப்படி வலிக்குமோ அதை அதிகமான வலி உடையதுதான் எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக். சகிக்க முடியாது, பல வகையான அட்டாக். ஒரு சிலருக்கு வந்து தெரியும், ஆபரேஷன் பண்ணிக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாது, பார்க்க நல்லா இருந்துட்டே இருப்பார். நான் நல்லா குழம்பு சாப்பிட்டேதான் இருக்கேன், நான் நல்லா கடை சாப்பிட்டேதான் இருக்கேன், இத்தனை வருஷம் சாப்பிட்டு எனக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகலையேமா, போட்டுடுவேன். எப்படி நினைச்சே பார்த்துக்க மாட்டேன், நின்றுகிட்டே இருப்பார், கொலாப்ஸ் நின்றுகிட்டே இருக்கு. சாப்பிட்டாரு ஐயா, வந்து வடக்குன்னு சொன்னாரு, செத்து போயிட்டார். அது மேசிவ் அட்டாக். ஒரு சிலருக்கு ஒரு முறை வலிக்கும், ரெண்டு மூணு முறை மூணா டைம் போய் சேர்ந்துருக்கும். ஒரு சிலருக்கு அதை கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாத்துக்கும் அறிகுறி தெரியும், கை வலிக்கும், முதுகு வலிக்கும், அப்படியே வேர்த்து போட்டும் இரண்டு போய் பார்த்தா ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கும், இருதயத்தில் பிரச்சனை இருக்கும், ஆபரேஷன் பண்ணி அதுக்கு பிறகு வாழ்க்கையை ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் செத்து போன கட்டணிக்காக போல ஒரு வேலையை செய்ய முடியாம அப்படியே அவங்க கிடைக்கும். ஆனால் சொன்னாரு, யாருமா உனக்கு தேவை, நீ ஒரு ராஜாவோட மேஜைக்கு போகும்போது சாப்பாடு சாப்பிட யோசனை நீதிமன்ற 23:1 என்ன சொல்றாரு, அந்த மேஜையில் வச்சிருக்க சாப்பிட பாரு. நீ போதனை பிரியனா இருந்தனா உன் தொண்டையில கத்திய வழி என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு என்ன தேவை பிள்ளையே, மாமிசம் ஆண்டவர் தந்ததல்ல, நம்மளே தேடணும் அப்படின்னா போன விட்டார், அனுமதிச்சார். ஆனால் இப்படி செய் என்று சொன்னார். அவர் அனுமதித்த வகையில் நம்ம சாப்பிட்டாலும் நம்முடைய ஆயுசு நாட்கள் குறைக்கப்படும் என்பதை தான் வேதாகமம் சொல்கிறது, அதில் விளைவு இருக்கிறது என்பதை வேதாகமம் சொல்கிறது. ஆகையாக கேட்டுக்கொண்டிருக்கிறது என்ன, இது வித்தியாசமாக இருக்குது, இதை சாப்பிடாது அதை சாப்பிடாது அப்படின்றாரு அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் வசனம் சொல்கிறது, நீங்கள் நானும் நம்முடைய ஆத்மா வாழ்ந்து போல எல்லா இப்போ எப்படி ஆரோக்கியமா இருக்க, பார்க்கறதுக்கு ஆரோக்கியமா பார்க்க நல்லா இருக்கு, ஆமா டைய போட்டாச்சு போட்ட போட்டாச்சு பார்க்க நல்லா இருக்கு, உள்ள என்ன இருக்கு இல்லையா, பேசுற நல்லா இருக்கு இல்லையா, ஆனா உள்ள என்ன பிரச்சனை இருக்கு. அப்போ பார்க்க ஆரோக்கியமா தோன்றுவது ஆரோக்கியம் அல்ல. ஆரோக்கியம் என்றால் என்ன, உச்சம் தலை முதல் முடி முதல் கொண்டு என்னுடைய உச்சம் அடி கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்பும் தான் வேலையை சரியா முப்பது வயசு ஆறு பார்த்தா 45 வயசு கூட 25 வயசு பொம்பளை பார்த்தா
தொழுகைக்கு தடையாக தொழுகைக்கு தடையாக இருக்கிறது.